அவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செஞ்சிருக்கார். அவர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, நம்முடைய வாழ்க்கையில விவரிக்கவே முடியாது. ஆமென். அவர் செய்த அதிசயம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில தொடரும். ஆமென். அவர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாரை அந்த அவளுடைய எஜமாட்டி அவளை அனுப்பிவிடும் போது அவள் கையில் என்ன இருந்துச்சு? ஒரு சின்ன துருத்தி மாத்திரம் இருந்தது. வனாந்திரத்துல பாலைவனத்துல ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் போதுமா? உயிர் வாழ்றதுக்கு போதாது. ஆனா அவ கையில ஒரு குட்டி துருத்தி மாத்திரம் எடுத்துட்டு அவ போகிறதை பார்க்கிறோம். ஆனா தேவனை நோக்கி அவள் கண்ணீர் விட்டு, ஆண்டவரே நீர் அல்லவா என்னை அழைத்தீர், எதற்காக ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டம்னு அவள் ஆண்டவரை நோக்கி கதறும் போது அங்கே ஒரு துறவு உண்டாக தேவன் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அங்கே ஒரு நீரூற்று உண்டாகினது. அவள் வாழும்படியாய், அவளுடைய வாழ்க்கை மீண்டும் அவள் துவங்கும்படியாய் ஒரு துறவை தேவன் உண்டாக்கினார். அவர் அதை பார்த்து என்னை கண்ட தேவனே அப்படின்னு சொல்லி, லஹா ரோகி அப்படின்னு சொல்லி அதற்கு பெயரிட்டார். அதே மாதிரி இந்த நாளிலும் பாலைவனத்துல எந்த உதவியும் இல்லாம, உதவி செய்வார் யாரும் இல்லாமல், ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லாமல் கஷ்டத்துல கண்ணீரோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்காக ஒரு துறவை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த துறவில அது நீரூற்று உண்டாகும். அந்த துறவு உங்களை வாழ செய்யக்கூடியதா இருக்கிறது. பாலைவனத்துல வெறுமையாய் ஒரு செழிப்பும் இல்லாம, சந்தோஷம் இல்லாம வெறுமையாய் காணப்படலாம். ஆனால் தேவன் உண்டு பண்ணுகிற துறவு அது உங்கள் தேவையை சரி பண்ணுகிறதாய், பூர்த்தி செய்யக்கூடியதாய், அது நிறைந்த ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்படும். ஹல்லேலூயா. பாலைவனத்திலே அது தோன்றவே முடியாத ஒரு துறவை அந்த நாள் ஆகாருக்கு தேவன் உண்டு பண்ணினார். அதே போல சாத்தியமில்லாத காரியங்களை உங்களுக்காக தேவன் ஒரு துறவை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா, என்னை காண்கிற தேவனே, லஹாய் ரோகி, என்னை காண்கிற தேவனே, என் வாழ்க்கையை கண்ணோக்கி பாரும், என் வாழ்க்கைக்கு தேவையான துறவை உண்டு பண்ணும் ஆண்டவரே. பாலைவனத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனா தேவனே நாங்கள் சோர்ந்து போகாதபடி, மீண்டும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தைரியமாய் துவங்கும்படி ஒரு நீரூற்றை உண்டு பண்ணும் ஆண்டவரே, ஒரு துறவை உண்டு பண்ணும் ஆண்டவரே. அது எங்களை வாழ செய்ய, எங்களை சந்தோஷமாய் இருக்க செய்ய வல்லதாய் இருக்கிறது. அது உம்மால் மாத்திரமே முடியும். என்னை காண்கிற தேவனாய் நீர் வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் என்ற பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, காலங்கள் கடந்ததும் தாமதமானதும் அவர் வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றுங்கள் செல்வமா எல்லாரும் சேர்ந்து. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், தத்தம் நிறைவேற்றுவார். ஓ வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார்.